ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் யூபிஎஸ்சி செல்ஃப் ஸ்டடி ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வீடியோ சீரிஸ் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு ஃபேர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஃபேர்ஸ்னா ஒன்றும் லெஸ்னானம்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிபிஷன் இருக்கும் அப்படி நமக்கு தமிழில் கண்காட்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் இது நம்ம மோஸ்ட்லி என்ன சான்ஸ்க்ரிட்டில் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மேலா அப்படின்றது தான் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் இந்த கும்பமேளா கூட சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஆனால் ஹிந்து ஒரு கனட்டேஷன் இருக்கும் ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால அது நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஃபேர்ஸில் பார்க்க போகிறதில்ல ஸோ ஜென்ரலாக மேலா அப்படின்னு சொல்லுவோம் ஃபேர்ஸை அது ஒன்றும் இல்லை மேலா அப்படின்னா கேதரிங் ஆஃப் பீப்புள் ஸோ ஒரு இடத்துல லார்ஜ் கேதரிங் ஆஃப் பீப்புள் மக்கள் கூடுறது தான் வந்து ஃபேர் அப்படின்னு அது வந்து என்ன பர்பஸ்க்காக தான் இருக்கலாம் இப்போ ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும் அது வந்து என்ன மாதிரியான செலிப்ரேஷனாக கூட இருக்கலாம் ஒரு தேங்க்ஸ் கிவிங் காட்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிற ஃபெஸ்டிவலாக இருக்கலாம் இல்லை வந்து ஹார்வஸ் ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது பட் ஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் கனெக்டேஷன் வந்து அவ்வளோவா இருக்காது அண்ட்

ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஆனால் ஃபேர்ஸ்க்கு அப்படி ஒரு எந்த ஒரு அசோசியேஷனும் கிடையாது ஸோ நம்ம இந்தியாவில் மேஜராக ஒரு டென் டு லெவன் ஃபேர்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அது என்னன்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சி நம்ம இந்தியா மேப்பை வந்து அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம வந்து நார்த்திலருந்து அப்படியே கிராஜுவலாக எல்லா ஸ்டேட்ஸும் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹிமாச்சல் பிரதேஷ் வில் கோ பை ஆல் தீஸ் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் டில் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட் ஹிமாச்சல் பிரதேஷில் சாலியானா அப்படின்னு ஒரு ஃபேர் வந்து வைப்பாங்க ஹிமாச்சல் பிரதேஷில் பாலம்பூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் சாலியானா மேளா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அண்ட் அந்த மேலாவில் உள்ள ஸ்பெசிஃபிசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ பேசிக்காவே நம்ம மேலால் மேக்ஸிமம் என்ன பார்த்துருப்போம் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒரு கமர்ஷியல் பர்பஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு டான்ஸ் இல்லை ஏதாவது பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஈவன் கேட்டில் ஃபேர்ஸ் அப்படின்றப்போ கேட்டில் செல்லிங் இதெல்லாம் நடக்கும் பையிங் அண்ட் செல்லிங்லாம் நடக்கும் பட் இங்கே எக்ஸ்க்ளூசிவாக என்ன நடக்குதுன்னு பாருங்க ரெஸ்லிங் மேட்சஸ் சோ இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க ஏன்னா இவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு ஸ்பெசிபிசிட்டியை வந்து இது வந்து சிம்பிளைஸ் பண்ணுது நெக்ஸ்ட் சூரஜ்கன் கிராஃப்ட்ஸ் ஃபேர் இது வந்து நம்ம அடிக்கடி நியூஸ்லேயே பார்த்துருப்போம் இது வந்து இன்டர்நேஷனல் கிராஃப்ட் ஃபேர் அதாவது ஆல் ஓவர் த வேர்ல்ட் பீப்புள் வில் கம் அண்ட் விசிட் ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இதை கண்டெக்ட் பண்றாங்க எங்கன்னு பாருங்கள் ஃபரி ஃபரிதாபாத் ஹரியானாவில் ஸோ ஃபஸ்ட் நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ் பார்த்தோம் இப்போ வந்து ஹரியானாவில் சூரஜ்கன் கிராஃப்ட்ஸ் பேர் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நைன்டீன் எயிட்டி செவனில் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபர்தராக ஒவ்வொரு வருஷமும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த கண்ட்ரி அதாவது நம்ம கண்ட்ரிலேருந்து நம்ம அதர் ஸ்டேட்ஸ் பீப்புளும் இங்கே வந்து இந்த ஃபேரில் கலந்துக்குவாங்க அண்ட் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃபேர் கண்டக்ட் பண்ணுறப்போ ஒரு ஆல்மோஸ்ட் மில்லியன் பீப்புள் கம் அண்ட் விசிட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது அந்தளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஃபெஸ்ட் அண்ட் இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மும் கூட அது அந்த கிராஃப்டை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இது இருக்குது லைக் பாட்ரி வீவிங்ஸ் கல்ச்சர் எப்ராய்டி பேம்பு கிராஃப்ட் அப்படின்னு இது வந்து நிறையாவே வந்து அவங்களோட ட்ரெடிஷனை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு அட் த சேம் டைம் அவங்களோட டேலண்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு ஸோ இது வந்து அந்த ஸ்டேட்டோட ஹரியானா ஸ்டேட்டோட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிஸம் இருக்குது இல்லையா அவங்களோட கொலாபரேஷனில் நம்மளோட சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ் எதெல்லாம் இன்வால்வ் ஆகுது பாருங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு இன்வால்வ் அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் தென் கிராஃப்ட் அப்படின்னு வரையில் நமக்கு டெக்ஸ்டைல்ஸ் தென் நம்ம கல்ச்சர்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் இல்லையா அது அப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரோட இன்வால்மெண்ட் இருக்குது ஃபாரின் விசிட்டர்ஸ் வந்து இருக்கும்போது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இன்வால்வ் ஸோ இத்தனை மினிஸ்ட்ரியோட இன்வால்வ்மெண்ட்டோடு தான் இந்த ஃபே ஃபேர் வந்து நடக்குது ஸோ இப்போ நைன்டீன் எயிட்டி செவன்லேருந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இது பாருங்கள் இது வந்து நான் உங்களுக்கு போஸ்டர் தான் காட்டிகிட்ருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியோட போஸ்டர் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வீக்கில் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டூ சிக்ஸ்டீன் பிப்ரவரி வந்து இந்த சூரஜ்கண்ட் இன்டர்நேஷனல் கிராஃப்ட்ஸ் மேலாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க சூரஜ்கண்ட் ஃபரீதாபாத் ஹரியானா அண்ட் ஒவ்வொரு வருஷமும் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் தீம் ஸ்டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு ஸ்டேட்டோட தீம் எடுத்து அவங்க அந்த ஸ்பெசிஃபிகிட்டியோட ஒரு இந்தியன் இந்தியன் ஸ்டேட்டோட ஸ்பெசிஃபிசிட்டி காட்டணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்டேட் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸோ இது டூ தௌசண்ட் நைன்டீனில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ரா வந்து தீம் ஸ்டேட்டாக இருந்தது இப்போ இந்த ஃபேரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஹிமாச்சல் பிரதேஷ் வாஸ் சோசன் டு பி த தீம் ஸ்டேட் ஃபார் திஸ் இயர்ஸ் சூரஜ்கன் இன்டர்நேஷ்னல் கிராஃப்ட்ஸ் மேலா ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சூரஜ்கன் கிராஃப்ட்ஸ் மேலா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒன்று ஒரு நம்மளோட ஒரு இண்டியன் டச் ஒரு நம்மளோட கல்ச்சராக இருக்கட்டும் நம்மளோட டிசைன்ஸ் நம்ம சாப்பிட்ற ஃபூடாக இருக்கட்டும் நம்மளோடய ட்ரெடிஷன் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இந்த ஃபேர் வந்து இருக்குது கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் ரீஜனல் டிசைன்ஸ் இது எல்லாமே அங்கே நடக்கும் நெக்ஸ்ட்டு கர் ஃபேர் கர் ஃபேர் இது வந்து முக்தேஷ்வர் இல்லைன்னா முக்தேஷ்வர் அப்படின்னு சொல்லலாம் முக்தேஷ்வர் இது முகல் பீரியட்லேருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் இது பார்த்தீங்கன்னா கங்கா ரிவருக்கான இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா இது கர்முக்தேஷ்வர் அப்படின்றது ஒரு சிட்டி எங்கே இருக்குன்னா யூபியில் இருக்குது உத்தரப்பிரதேஷ்ல கர்முக்தேஷ்வர்ன்ற ஒரு சிட்டி இருக்குது அது வந்து கங்கா ரிவர் கிட்ட இருக்கிற ஒரு ரிவர் சைடு உள்ள ஒரு சிட்டி ஸோ கங்கா ரிவர்ல எவ்ரி டைம் வந்து எவ்ரி இயர் அந்த சிட்டி பீப்புள் வந்து ஒரு ரிச்சுவல் பேதிங் எடுத்துகிட்டு ஒரு ஹோலி டிப் கங்கா ரிவரில் எடுத்துட்டு அந்த ரிவரை தான் அதாவது காடஸ் கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இந்த கர்முக்தேஷ்வர் மீனிங்கே வந்து டெடிக்கேட்டட் டு காடஸ் கங்கா அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ இந்த கடவுளை வந்து இந்த ரிவரை வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன அங்கே ஃபேரும் நடக்கும் லைக் ஒரு எக்கனாமிக் ஃபேர் நடக்கும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் வளர்க்கும் போல் இருக்கும் பீப்புள் வந்து நிறைய பேர் அங்கே இருப்பாங்க அதிகம் கூடுவாங்க ஸோ அதுதான் வந்து இந்த ஃபேர் எவ்ரி இயர் வந்து இது நடக்கும் சின்ஸ் முகல் பீரியட்லேருந்து இருந்தால் நடந்துட்டுருக்கு இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சோனிப்பூர் மேலா இது பார்த்திங்கன்னா பீகாரில் நடக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டில் ஃபேர் இதில் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்ஸோட பயிங் அண்ட் செல்லிங் நடக்கும் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கேட்டில்ஸ் எலிஃபெண்ட்ஸ் வில் ஆல்சோ பி பாட் அண்ட் சோல்டு ஸோ இங்கே வந்து நமக்கு ஹார்சஸ் எல்லாமே வந்து விற்பாங்க அண்ட் இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா சந்திரகுப்த மௌரியா வந்து இங்கே வந்து எலிஃபென்ட்ஸ் வந்து வாங்கினதாகவும் ஒரு லெஜண்ட் இருக்குது ஸோ சந்திரகுப்த மௌரியா எலிஃபென்ட்ஸ் அண்ட் ஹார்ஸஸ் வந்து இந்த ஃபேரில் வந்து வாங்கினதாக ஒரு கதை இருக்குது அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கேட்டில் ஃபேர்ஸ் இன் ஏஷியா ஏசியாவில் மிகப்பெரிய அளவில் நடக்கிற ஒரு கேட்டில் ஃபேர் சோனேபூர் அப்படின்னு சொல்லல இது வந்து ஒரு ரிவரோட ரெண்டு ரிவரோட ஜங்ஷன் தான் எந்த ரெண்டு ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா அண்ட் கண்டாக் கங்கா அண்ட் கண்டாக் ஸோ எவ்ரி இயர் நவம்பர் மந்தில் டியூரிங் கார்த்திக் பூர்ணிமா அப்போ வந்து நடக்கும் ஏன்னா அந்த டே வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸ் ஃபார் ஹிந்துஸ் ஸோ அப்போ வந்து இந்த மேலா வந்து நடக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு புஷ்கர் ஃபேர் இதுவும் ராஜஸ்தானில் தான் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அ கேட்டில் அண்ட் கேமல்ஸ் ஃபேர் சாரி நம்ம முன்னாடி பார்த்த கேட்டில் ஃபேர் வந்து சோனேப்பூர் மேலே பீகாரில் அண்ட் இது வந்து ராஜஸ்தானில் சேம் கார்த்திக் பூர்ணிமாவில் தான் இதுவும் நடக்குது அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒன் வீக் வந்து இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும் பட் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பையிங் அண்ட் செல்லிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிரும் ஸோ அப்போ ஆன் த டே ஆஃப் ஃபெஸ்டிவல் அந்த ஒன் வீக் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமல் ரேஸ் முஸ்டாச் காம்படிஷன் டர்பன் டைம் காம்படிஷன்ஸ் டான்ஸிங் கேமல் ரைடிங்னு இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது ஸோ இதை பார்க்குறதுக்காகவே இருந்தும் சரி நம்ம கண்ட்ரி அதர் இருந்தும் சரி நிறையவே இங்கே வந்து விசிட் பண்ணுவாங்க இந்த ஃபேரை ஸோ புஷ்கர் ஃபேர் ராஜஸ்தான் ஃபார்மர்ஸ் அவங்களோட கேட்டில்ஸ் வாங்குறதுக்கான ஒரு டைம் கேட்டில்ஸ் அண்ட் கேமல்ஸ் அவங்களோட அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக வாங்குற ஒரு டைம் தென் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அங்கே நெக்ஸ்ட்டு டெசர்ட் ஃபெஸ்டிவல் இதுவும் ராஜஸ்தான் தான் பிப்ரவரி மந்த் வந்து நடக்கும் அண்ட் இட் எக்ஸிபிட்ஸ் த வைப்ரண்ட் கல்ச்சர் ஆஃப் ராஜஸ்தான் அதாவது ரா ராஜஸ்தானோட கல்ச்சர் ட்ரெடிஷன் எத்னிசிட்டி அவங்களோட கல்ச்சரை பிரதிபலிக்கிற விதமாக இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும் டெசர்ட் ஃபெஸ்டிவல் இங்கேயும் மெயினாக ஃபாரின் விசிட்டர்ஸ் வந்து அதாவது டூரிஸ்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி வருவாங்க ஃபோக் டான்ஸ் கேமல் ரைட்ஸ் ட்ரிப் டு த சேன் டியூன்ஸ் டைம் காம்படிஷன் இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்ட் அங்கே வந்து நடக்கும் ஸோ ஒரு டிப்பிக்கல் ராஜஸ்தானி டே எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த டூரிஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணலாம் ஏன்னா அந்த கோல்டன் சேண்டில் இவங்களோட கலர்ஃபுல் ஃபோக் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவான ராஜஸ்தானுக்கே உரித்தான ஒரு இது இல்லையா அது வந்து இங்கே வந்து நம்ம போனால் பார்க்கலாம் ஸோ இது வந்து சால்மரில் நடக்கும் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கோலையாத் ஃபேர் ஆர் கப்பில் முனி ஃபேர் இதுவும் ராஜஸ்தான் தான் எங்கே நடக்குதுன்னா பிக்கானர் ராஜஸ்தானில் நடக்கும் ஸோ திஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ் ஒன் த டே ஆஃப் கார்த்திக் பூர்ணிமா ஸோ அந்த கார்த்திக் பூர்ணிமா அந்த நாளில் அங்கே உள்ள பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற கோலையாத் லேக் அந்த லேக்கில் போய் ஒரு ஹோலி டேக் ஒரு ஹோலி டெப் புனித நீர் ஆடுவாங்க அது ஏன்னால் அதில் புனித நீர் ஆடினா அவங்களோட பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சின்ஸ் சின்ஸ் எல்லாம் வந்து தே வில் கேட் ரிட் ஆஃப் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் இது கப்பில் முனி ஃபேர்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த சேஜ் கப்பில் முனி கப்பில முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஜ் இருந்தார் இல்லையா கபில் முனி அவருக்கு அப்புறமா இதை வந்து கபில் முனி ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்பவே ஒரு சீரியஸான ஒரு இன்டென்ஸான மெடிடேஷன் எடுத்துகிட்டு இருந்ததாகவும் ஒரு லெஜண்ட் இருக்குது அண்ட் இந்த டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேட்டில் ஃபேர் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எப்போவுமே நடக்கும் அதுக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டூரிஸ்ட் வந்து இதை பார்க்குறதுக்காகவே ஏன்னா இது வந்து ராஜஸ்தானி கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை இதுவும் எக்ஸிபிட் பண்ணுது அந்த கேட்டில் ஃபேரை பார்க்குறதுக்காகவே ஆல் ஓவர் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு அண்ட் ஆல்சோ ஃப்ரம் இந்தியா வந்து நிறைய பேர் வந்து வருவாங்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேட்டில் ஃபேர் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம ராஜஸ்தானில் இது வரைக்கும் மூணு ஃபேர் பார்த்துட்டோம் கோலையாத் ஃபேர் டெசர்ட் ஃபெஸ்டிவல் தென் புஷ்கர் ஃபேர் பார்த்துட்டோம் அதில் கேட்டில் ஃபேர் கேமல் ஃபேர் அப்படின்னு பார்த்தது நம்ம புஷ்கர் ஃபேரில் பார்த்துருக்கோம் தென் கோலையாத் ஃபேரும் தான் தென் பீகாரில் பார்த்தோம் சோனைப்பூர் மேலா ஸோ அதுவும் ஒன்று கேட்டில் ஃபேர் நாவ் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கங்கா சாகர் மேலா உங்களுக்கு இது பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் கங்கா ரிவருக்காக நடக்கிற ஒரு மேலா இது வந்து ரிவர் ஹூக்லியில் வெஸ்ட் பெங்காலில் நடக்குது எப்போவுமே யூஸ்வலாக வருஷ வருஷம் எப்போ நடக்கும்னா ஜான் ஃபிப் அந்த டைமில் நடக்கும் ஆன் த டே ஆஃப் மகர் சங்கராந்தி ஸோ மகர் சங்கராந்தி அன்னைக்கு அந்த ரிவரில் வந்து ஒரு புனித நீராடுனா ரொம்பவே நல்லது அப்படின்றது ஒரு ஹிந்துஸோட பிலீஃப் அண்ட் இதில் என்ன எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் நாகா சாதுஸ் இந்த நாகா சாதுஸும் அந்த டைமில் அங்கே வந்து அந்த ஹோலி டிப் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரிவர் ஹூக்லியில் வெஸ்ட் பெங்காலில் கங்கா சாகர் மேலா வில் டேக் பிளேஸ் எவ்ரி இயர் டியூரிங் த மந்த் ஆஃப் ஜான் அண்ட் ஃபிப் நெக்ஸ்ட் ஒன் சித்ரா விசித்ரா ஃபேர் இது வந்து குஜராத்தில் நடக்கும் இட்ஸ் எ ட்ரைபல் ஃபேர் குஜராத்தில் கராஷியா அண்ட் பில் ட்ரைப்ஸ் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் காஸ்ட்யூம்ஸ் போட்டுட்டு அவங்களோட ட்ரைபல் கல்ச்சரை வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க அண்ட் எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோலி ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா நார்த்தில் செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல ஸோ அந்த ஹோலி ஃபெஸ்டிவலுக்கு அடுத்து வர அமாவாசை அன்னைக்கு அந்த ட்ரைபல் விமன்லாம் ரிவர் சைட் போய் ஆல்ரெடி இறந்து போயிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நினைவு கூறுதல் மாதிரி நடக்கும் ஸோ அதுக்கு மறுநாள் வந்து இந்த ஃபேர் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ ஃபுல்லாக அவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட ஹேண்டிகிராஃப்ட் அவங்களோட சில்வர் ஜுவல்லரி வந்து ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவானது இதெல்லாமே வந்து அங்கே வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க இதை பார்க்குறதுக்காகவே வருஷம் வருஷம் ஒரு ஆயிரக்கணக்கில் டூரிஸ்ட் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சித்ரா விசித்ரா ஃபேர் குஜராத்தில் நடக்கிற ஒரு ட்ரைபல் ஃபேர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டும் குஜராத் தான் ஷாம்லாஜி ஃபேர் இதுவும் ட்ரைபல் கம்யூனிட்டி செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல் தான் இந்த ஃபேரில் பார்த்தீங்கன்னா ஷாம்லாஜி இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு கடவுளோட பெயர் லார்ட் ஷாம்லாஜி அப்படின்னு சொல்லுவாங்க இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஇன்கார்னேஷன் ஆஃப் கிருஷ்ணா ஆர் விஷ்ணு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு வைஷ்ணவைட் செக்ட் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபேர் இது வந்து சேம் கராஷியா அண்டு பில் ட்ரைப் பார்த்தோம் இல்லையா அவங்க வந்து ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவாக இது வந்து ரொம்பவே ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அண்ட் அந்த டைமில் ஹோலி பாத் எடுக்கணும் இல்லையா ஸோ அவங்க எந்த ரிவரில் இது பண்ணுவாங்க அப்படின்னா மேஷ்னோ ரிவர் குஜராத்தில் உள்ள மேஷ்னோ ரிவரில் ஹோலி டிப் எடுக்கிறது ரொம்பவே மேண்டட்ரியாக வந்து இந்த ஃபேர் அப்போது நடக்கும் ஸோ டிவோட்டிஸ் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வித்தியாசம் கம்யூனிட்டி டிஃப்ரென்ஸ் இது எதுவுமே இல்லாமல் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு ஃபேர் இது அண்ட் ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லார்ட் ஷாம்லாஜியை காலியோ தேவ் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்பவே ஒரு பாசத்தில் ஒரு பக்தியில் வந்து காலியோ தேவ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா டார்க் டிவைன் அப்படின்னு அர்த்தம் இதுவும் கார்த்திக் பூர்ணிமா அன்னைக்கு தான் நடக்கும் நவம்பர் மந்தில் ஸோ ஷாம்லாஜி ஃபேர் பார்த்துட்டோம் அவங்க வந்து ஹோலி டிப் எடுக்கிறது மேஷ்னோ ரிவர் அப்படின்னு சொன்னேன் இந்த ரிவர் வந்து எந்த ரிவரோட ட்ரிபியூட்ரி அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரிபியூட்ரி ஆஃப் திஸ் மேஷ்னோ ரிவர் இன் குஜராத் ஸோ இந்த பில் ட்ரைப்ஸ்க்கு இந்த கடவுள் மேலே அப்படி ஒரு அலாதியான நம்பிக்கை இருக்குது அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா இந்த மந்தில் கிட்டத்தட்ட ஒரு மூணு வர் மூணு வாரம் வந்து நடக்கும் கண்டினியூஸாக ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு வந்து இந்த ஃபேர் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அண்ட் லாஸ்ட் ஒன் ஆஃப் த டே இஸ் கோவா கார்னிவல் இதை நமக்கே நல்லா தெரியும் நம்மலாம் கூட கோவா போகணும் அப்படின்னு சொன்னப்போ ஆப்வியஸாக கோவா கார்னிவல் தான் ஃபஸ்ட்டு அந்த மைண்டில் வந்து நமக்கு நின்று அண்ட் இது பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண கார்னிவல் இது வந்து நமக்கே தெரியும் போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட் வந்து கோவா கோவா வந்து போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட்டாக இருந்திருக்கு ஒன்ஸ் அப் ஆன் டைம் ஸோ அப்போ வந்து இந்த போர்ச்சுகீஸ் பீப்புள் இந்த கார்னிவல் வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கோவா கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் பிஃபோர் லென்ட் அந்த லென்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் ஆப்ஸ்டினன்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆப்ஸ்டினன்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து லைக் ஃபுட் ஆர் ட்ரிங்க் வந்து அந்த பர்டிகுலர் பீரியட்க்கு வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து இந்த ஆப்சென்ஸ் பீரியட் அப்படிங்கிறது அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்களுக்கே தெரியும் ஸோ இது வந்து கிறிஸ்டியானிட்டியில் அப்சர்வ் பண்ணுவாங்க தட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் வென்ஸ்டே ஹோலி தேர்ஸ்டே வரைக்கும் இந்த பீரியட் இருக்கும் ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸ் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸ்டர் வந்துடும் ஸோ அந்த டைமில் வந்து அதுக்கு முன்னாடி நடக்கிறது தான் இந்த கோவா கார்னிவல் பட் இட்ஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் டு கிறிஸ்டியன்ஸ் இது வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறது தான் ஏன்னா அந்த டைமில் ஃபீஸ்டிங் அண்ட் மெரி மேக்கிங் மாஸ்க் பீப்புள் வந்து தேர் மாஸ்க் அண்ட் தே த்ராங் த ஸ்ட்ரீட்ஸ் லைக் எனி திங் ஸோ அது வந்து ஒரு கோவாவோட கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் வந்து எக்ஸிபிட் பண்ணுற விதமாக இருக்கும் கலர்ஃபுல் பரேட் லைஃப் பேண்ட்ஸ் டான்ஸ் இது எல்லாமே நடக்கும் தௌசண்ட்ஸ் ஆஃப் டூவர்ஸ்ட் இதை பார்க்கறதுக்காகவே எவ்ரி இயர் வருவாங்க ஸோ டேட்ஸ் கைஸ் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹிமாச்சல் பிரதேஷ் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் ஹிமாச்சல் பிரதேஷில் சாலியானா மேலா பலாம்பூரில் நடக்கிறத பற்றி பார்த்துருக்கோம் தென் ஹரியானாவில் சூரஜ்கன் கிராஃப்ட்ஸ் மேலா பற்றி பார்த்தோம் தென் உத்தரப்பிரதேஷில் கர்முக்தேஷ்வர் டெம்பிள் அந்த காடஸோட ஃபேர் பற்றி பார்த்தோம் தென் பீகாரில் சோனேபூர் மேலா பற்றி பார்த்தோம் தென் ராஜஸ்தானில் நம்ம மூணு விஷயம் பார்த்தோம் புஷ்கர் ஃபெஸ்டிவல் பார்த்தோம் தென் டெசர்ட் ஃபெஸ்டிவல் பார்த்தோம் புஷ்கர் ஃபேர் டெசர்ட் ஃபெஸ்டிவல் கோலையாத் ஃபேர் கபில் முனி ஃபேர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அது பார்த்தோம் தென் வெஸ்ட் பெங்காலில் ஒரே ஒரு ஃபேர் அப்படின்னு பார்த்தோம் கங்கா மேலா குஜராத்தில் சித்ர விசித்ரா ஃபேர் தென் ஷாம்லாஜி ஃபேர் அது பார்த்துருக்கோம் அண்ட் தென் கோவா கார்னிவல் கோவா கார்னிவல் பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் தான் ஃபேர்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேர்ஸ் ஸோ Thank you so much for watching. Stay tuned for more. Happy learning.